நாடு முழுவதும் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது முடக்கம் நீடிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது நான்காவது கட்ட பொது முடக்கம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் படிப்படியாக தளர்வுகள் வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜூன் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் உணவகங்கள் ஆகியவற்றை திறக்கவும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இவை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு பொருந்தாது பொது இடங்களில் முக கவசம் அணிவதும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு தளர்வு ஒன்று என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் படிப்படியாக ஊரடங்கை தளர்த்துவது குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து ஜூலையில் இரண்டாம் கட்ட தளர்வில் அறிவிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது திருமணம் மற்றும் துக்க நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை மாவட்ட நிர்வாகங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் இன்று அறுநூற்றி பதினாறு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னையில் மட்டும் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் சென்னையில் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் இன்று தொன்னூற்றி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி நான்காக உயர்ந்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்